உண்மையிலேயே நாட்டை காதலிச்சு 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்த நாள் தான் இந்த பிப்ரவரி 14. புல்வாமால இறந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை நினைச்சு அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அதை கருப்பு தினமா கொண்டாடுங்க. இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க எடுத்து சொல்றது என்ன அப்படின்னா, தேசபக்தியா மட்டும்தான் இருக்கணும். முக்கியமா சொல்ல போனா நாடக காதல் கும்பல்களே இந்த காதல் தினத்தை தான் ஒரு கருவா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கருப்பு தினம் அப்படின்னு போட்டு வருங்கால சந்ததியினருக்கு தேசபக்தியை எடுத்து சொல்ற மாதிரி கொண்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடுறீங்க. உண்மையிலேயே நாட்டை காதலிச்சு 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்த நாள் தான் இந்த பிப்ரவரி 14. இது மேலை நாட்டு கலாச்சாரம். இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டாடி தீர்க்கத்தை விட புல்வாமாவில் இறந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை நினச்சி அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அதை கருப்பு தினமாக கொண்டாடுங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்கிறது என்ன அப்படின்னா, தேசபக்தியாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா காதலும் கலாச்சார சீரழிவுக்கு எத்தனையோ வழிகாட்டிகள் உள்ளது. சமூக வலைதளத்தில் இருந்து சினிமா இயக்குநர்லேருந்து எல்லாருமே வந்துட்டு தப்பான வழிமுறைகளை காட்டுற அளவுக்கு தான் இன்றைய காலகட்டம் இருக்குது. தேசபக்தியை எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் தோணுது. அன்னைக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் இறந்த தினத்தை அவங்க நாட்டை உண்மையை காதலிச்சாங்க. நாட்டை உண்மையாக காதலித்து இறந்தவங்க தான் இந்த இராணுவ வீரர்கள். அவங்களுடைய வீர மரணம் அடைந்த அந்த தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடுவோம். காதல் தினத்தை புறக்கணிப்போம். ஏன்னா வந்து காதல் தினங்கிறது ஒரு மேலநாட்டு கலாச்சாரம். அது ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் நாடக காதல் கும்பல்களே இந்த காதல் தினத்தை தான் ஒரு கருவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அவங்ககிட்டருந்து விழிச்சுக்கோங்க. ஏன்னா காதலுக்கு கண்கள் இல்லை, ஆனால் கல்விக்கு கண்கள் உண்டு. கண்கள் இல்லாத காதலை தேடி கல்வியின் கண்களை இழந்து விடாதீர்கள். உண்மையிலே நாட்டுப்பற்று வச்சிருக்கிற ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் அன்றைய தினத்தில் இறந்து அந்த 40 பேர் குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு அப்பாவை இழந்து, எத்தனையோ பேர் அண்ணனை இழந்து, எத்தனையோ பேர் கணவனை இழந்து, எத்தனையோ பேர் தன் மகனை இழந்திருக்காங்க. அவங்க குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகிற விதமாக அந்த வீரர்களுக்கு ஒரு கருப்பு தினமாக கொண்டாடுவோம், அன்றைக்கி அனுசரிப்போம். அதே மாதிரி வந்து காலண்டரில் உள்ள பேப்பரில், தினசரி காலண்டர், டெய்லி காலண்டர், அதில் உள்ளதில் பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்படின்னு எழுதியிருக்கல, அந்த இடத்துல புல்வாமா அட்டாக்கில் இறந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் நினைவு தினங்கள் இல்லைனா கருப்பு தினம் அப்படின்னு போட்டு வருங்கால சந்ததியினருக்கு தேசபக்தியை எடுத்து சொல்கிற மாதிரி கொண்டு வாங்க. இதான் என்னுடைய வேண்டுதல். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.